ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு சாதா குக்கில் வச்சுட்டேன் நான். சரி, முட்டை குழம்பு வைக்கலாமே சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி வந்து சிக்கன் பொரிச்ச முடியல, அதெல்லாம் இருந்துச்சு. இது வேஸ்ட் பண்ண வேணாமே சொல்லிட்டு அதை தான் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி கடாயில் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டேன். சோம்பு போட்டு ஒரு நாலு வெங்காயத்தை போட்டு வதக்கி பொடியாக வெட்டி வதக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பச்சை குழம்பு போட்டிருக்கேன். இந்த மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா தக்காளி நாலு தக்காளி, இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் போட்டு நான் அரைச்சிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பேஸ்ட் நம்ம ஊற்றிக்கலாம். என் பாப்பா ரொம்ப தொடர் பண்ணிட்டேன், என்ன ஊற்ற விட நான் பேஸ்ட் பண்ணுறேன். இவரை வதக்கிட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தோழி போட்டுக்கலாம். அவள் ஃபோன் வேணும்னு கேட்டுட்ருக்கா பொம்பாடம் வாங்குறதுக்கு. கொத்தமல்லி குழம்புலாம் போட்டுட்டேன். போட்டு மிளகாத்தூள்லாம் மசாலாலாம் போட்டுட்டேன். இப்போ குழம்பு கொச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க, நான் அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறோம் நாங்கள். இப்போ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ வேணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ச் ஹவுஸ் சுத்தமாக ஏற மாட்டேங்குது. ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பாய்.